விஜய் ஆனந்த். ஆக்சுவலி இது ஒரு மூவி, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு பயோ ட்ராமா, பயோபிக் ட்ராமான்னு சொல்லலாம். ஒருத்தரோட ரியல் லைஃப், ஆக்சுவலி சூரரை போட்டுரு பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி ஃப்ளாட்டு தான். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெரைட்டியாக வந்து எடுத்திருப்பாங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம் வந்து பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த வந்து படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த கேஸ்டிங் எல்லாமே ரொம்ப அருமையாக, கதைக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆனாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட மியூசிக் கோபி சுந்தர் அவர்கள் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பயோபிக் ட்ராமாவுக்கு என்ன வேணுமோ அது அழகாக அருமையாக வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டோரி ஃப்ளாட்டு, ஸ்டார்டிங்கில் வந்து அங்கங்கே ஸ்லோ பிட்டாக இருந்தாலும் லேகாக இருந்தாலும், பட் அந்த மோட்டிவேஷன் ஃபிலிப்புக்கு அந்த என்னென்ன அந்த ஒரு இது அந்த கிரிப்பு தேவையோ அதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும். ஸோ அதை வந்து அழகாக வந்து கேரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மூவியோட டேரக்டர். அண்டு ஓவரால் கேஸ்டிங்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக படத்தை வந்து வாட்சபிள் மூவி தான். உங்களோட அமௌண்ட்டு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. உங்களோட அந்த தாட்டுக்குமே வந்து இப்போ இருக்க ஒரு ஆக்சுவலி இப்போ இருக்க எல்லோரும் ஒரு யங்ஸ்டரும் ஒரு பார்க்க வேண்டிய படம், ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த படம், இந்த மாதிரி படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக நல்லா பேசப்பட்டதுன்னா அது வந்து சூரரை போட்டு தான் நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம். அந்த மாதிரி தான் இந்த படம் நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிமாக இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். பார்த்துருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு. ஒர்த்தபிள் மூவி தான், அவ்வளோதான். விட்டாமாமே.